லாஸ்ட் டூ டேஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் ஃபிஃப்டினை நம்ம ப்ரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஐஃபோன் ஃபிஃப்டினோட நியூ டிசைன் சேஞ்சஸ் என்ன, டிஸ்பிளே சூப்பராக இருக்கா, கேமரா இம்ப்ரூவ் ஆயிருக்கா, பேட்டரி லைஃப் நல்லா இருக்கா, பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நமக்கு தெரியுதா அப்படின்ற எல்லா விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பேசலாம். ஐஃபோன் ஃபிஃப்டினோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைன் சேஞ்சஸ். லாஸ்ட் இயர் ஐஃபோன்ஸ்லேருந்து என்ன டிசைன் சேஞ்ச் பெருசாக நடந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஃபோன் வந்து ஹோல்ட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற எட்ஜஸ்லாம் வந்து கர்வ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு 13 or 14 பிடிச்சிட்டு இதை கையில் பிடிக்கும் போது ரொம்பவே நல்ல ஃபீல் இருக்குது. இதை பிடிச்சிட்டு மறுபடியும் 13 or 14 போகும்போது கையில் வந்து லைட்டாக அந்த குத்துற ஃபீல் வந்து இருக்குது. அது வந்து ஷார்ப்பாக இருக்கும். இந்த எட்ஜஸ்லாம் வந்து லைட்டாக கர்வாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபோன் ஹோல்ட் பண்ண. அண்ட் ஓவரால் ஃபோனோட வெயிட் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்குது. இந்த கர்வ்னாலியான்னு தெரில, பட் 13 and 14 ஹோல்ட் பண்ணிவிட்டு 15 ஹோல்ட் பண்ணால் வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி தான் ஃபீல் இருக்குது. கலர் பற்றி பேசலாம். நான் வந்து எல்லா கலருமே பார்த்துட்டேன் ஷோரூமில். நம்ம வந்து பிங்க் வாங்கியிருக்கோம். இந்த பிங்க் வந்து எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் மாதிரி இருக்குது, பட் இந்த சைடில் வந்து சூப்பராக இருக்குது. அந்த பின்னாடி அந்த லைட்டும் இந்த சைடில் வந்து டார்க்காக இருக்கிற பிங்க்கும் அப்படியே ரொம்ப செம்மையாக மேட்ச் ஆகுது. ஃபோன் வந்து பார்க்க வேறு லெவலில் இருக்குது. லைட் கலராக கொடுத்துருக்காங்களே, நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம நினச்சிருந்த நேரத்தில் அப்போல்லாம் இல்லை, செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம். பின்னாடி இந்த கேமரா கட்அவுட்ஸ்க்கு மட்டும் டார்க் கலர் கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்க்க வியடாக இருக்குன்னு நினச்சோம். கன்ஃபார்மாக இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சைடில் வந்து பார்க்கும்போது இதோட லுக்கு வேறு மாதிரி இருக்குது. அந்த லைட்டாக பின்னாடி கொடுத்தனால அண்ட் பின்னாடி கிளாஸ் தொடுற ஃபீலே இல்லை. அவங்க தான் வந்து ஒரு ஃப்ராஸ்டட் கிளாஸ் கொடுத்துருக்க மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மேட் ஃபினிஷ் தொடர மாதிரி தான் இருக்குது எல்லா கலர்ஸ்க்குமே. அண்ட் பின்னாடி வந்து ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கிற ஒரு கேஸ் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் வந்து கொடுக்குது ஹோல்ட் பண்ணும் போது. ஆல்சோ மேஜர் டிசைன் சேஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து 15ன்றதுனால ஆக்ஷன் பட்டன் இல்லை, பட் இந்த வருஷம் வந்து எல்லா ஃபோனுக்குமே வந்து உங்களுக்கு USB-C வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ USB-C கொடுத்தனால இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பிரைடட் கேபிளையும் அவங்க வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மற்றபடி டிசைன் சேஞ்சஸ்ன்னு பெருசாக எதுவும் பண்ணலை. கேமரா லே அவுட் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. பட் இந்த ஐஃபோன் 15ல ரொம்ப பெரிய டிசைன் சேஞ்ச் வந்து ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த டைனமிக் ஐஃபோன் 12 நாட்ச்லேருந்து ஐஃபோன் 13 and 14 சின்ன நாட்ச் பண்ணாங்க. இப்போ அதை விட இங்கே இன்னொரு ஸ்டெப் போய் ப்ரோ சீரீஸ் அளவு வந்து இதை கொடுத்துருக்காங்க. இந்த நாட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டைனமிக் நாட்ச் இப்போ 15 நான் ப்ரோ சீரீஸில் கொடுத்துட்டனால நிறைய ஆப்ஸ் வந்து இனிமேல் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணே வருவாங்க. இந்த நாட்ச் இருக்கனால நீங்கள் ஃப்ரண்ட்டில் இப்படி யார்கிட்டே அது காமிச்சு இது என்ன ஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க 14 Pro-னா சொல்ல முடியாது, 15 Pro-னு சொல்ல முடியாது, 15-னு சொல்ல முடியாது. ஒன்லி அவங்க சைடு பின்னாடி பார்த்தா மட்டும்தான் அது என்ன ஃபோன்னு சொல்ல முடியும். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த ஃபோன் வச்சுருக்கீங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது, ப்ரோ சீரீஸாக நான் ப்ரோவன் அந்த மாதிரி இருக்குது. டிஸ்பிளேல இருக்க நாட்ச் பற்றி பேசணும். ஸோ டிஸ்பிளே பற்றியும் பேசிடலாம். டிஸ்பிளேலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அப்கிரேட் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் இயர் 14 Pro-ல கொடுத்த 2000 nits பீக் பிரைட்னஸ் வந்து இங்கேயும் வந்து எத்தனை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து உங்களால் எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த பிரைட்னஸ் வந்து லுக்ஸ் வெரி 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 ஹை. நீங்கள் வெளியில் வந்து அவுட்டோரில் யூஸ் பண்ணாலும் சரி, இன்டோரில் யூஸ் பண்ணாலும் சரி, செம்ம ஹையாக இருக்குது. மேக்ஸிமம் பிரைட்னஸ் ஐஃபோனில் அப்படின்னா 2000 nits தான். அது வந்து இந்த ஃபோனில் கொடுத்துட்டாங்க. ஐஃபோன் 15 தான் இந்த வருஷம் வந்ததுலேயே நிறைய பெரிய பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்கு ஃப்ரம் 14-லேருந்து. ஸோ முக்காவாசி சேஞ்சஸ் ஐஃபோன் 15-ல நடந்திருக்கு. அதனால் ஐஃபோன் 15 நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஐஃபோன் டு கன்சிடர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, டிசைன் பற்றி பேசியாச்சு, டிஸ்பிளே பற்றி பேசியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கேமரா பற்றி பேசலாம். ஸோ கேமராஸ் அப்படின்னு சொல்லும் போது லே அவுட் வந்து அதே லேஅவுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. பட் சென்சார் அப்படின்னும் போது லாஸ்ட் இயர் 14 Pro-Max-ல கொடுத்த 48 MP சென்சார் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. 48 MP சென்சார் லாஸ்ட் இயர் கொடுத்தது இங்கே கொடுத்தனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 12 MP ஃபோட்டோவும் எடுக்க முடியும், 24 MP ஃபோட்டோவும் எடுக்க முடியும். கிளாரிட்டி டீட்டெயில்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. உங்களால் 48 MP ஃபோட்டோஸும் எடுத்துக்க முடியும். ஸோ 48 MP ஃபோட்டோனும் போது அவரோட MB-லாம் வந்து ஜாஸ்தி ஆகுது. இதில் வந்து 48 MP கொடுத்தது வந்து ஆப்பிள் பண்ணதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவ். கேமரா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ 15 போதும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் வந்து ஒரு போர்ட்ரேட் மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, பின்னாடி இருக்கவங்க ப்ளர் ஆகிட்டாங்க, முன்னாடி இருக்கவங்க மட்டும் தான் ஃபோக்கஸில் இருக்காங்கன்னா முன்னாடி இருக்கவங்களோட ஃபோக்கஸை எடுத்துட்டு பின்னாடி இருக்கவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் சும்மா ஒரு கேமரா ஓப்பன் பண்ணி டப்புன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறீங்க, ஐயோ எனக்கு போர்ட்ரேட் மோடில் எடுத்துருக்கலாமேனு தோணுச்சுன்னா செட்டிங்ஸில் போய் அட்ஜஸ்ட் பண்ணி போர்ட்ரேட் மோட் போட்டுக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த கேமராவில் இருக்குது. சினிமேட்டிக் மோட் வந்து 4K 30 FPS சப்போர்ட் பண்ணும். பட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 2X அப்படின்ற ஒரு ஜூம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஜூம் பண்ணி லைட்டாக சினிமேட்டிக் மோடில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த வாட்டி அதை பண்ண முடியும். அண்ட் 4K 60 FPS வந்து எந்த ஃபோனுக்குமே வரல. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் 4K 30 FPS தான் சினிமேட்டிக் மோடில் எடுக்க முடியும். ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா இந்த 2X சினிமேட்டிக் ஜூம் வந்து கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோரஸ்லாம் எடுக்க முடியாது, அது வந்து ப்ரோ மாடல்ஸில் மட்டும்தான் இந்த ப்ரோரஸ் வீடியோஸ்லாம் எடுக்க முடியும்.
கேமரா பத்தி பேசியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம போக போறது பேட்டரி. நான் இந்த 2 days யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி பாத்தீங்கன்னா லைட்டா ஸ்டேபிளா தான் இருக்கு. ஒரு நார்மல் யூசரா இருந்தா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபுல் டே வந்துடும். இந்த போன் வாங்குறீங்கன்னா நீங்க வந்து பேட்டரி பத்தி கொஞ்சம் கன்சிடர் பண்ணாதவங்களா தான் இருக்கணும். உங்களுக்கு ஃபுல் பேட்டரி வேணும், அட்மோஸ்ட் பேட்டரி வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து 15+ தான் ட்ரை பண்ணும். ஏன்னா நம்ம மிஸ்டர் ஹூ இஸ் த பாஸ் வீடியோ போட்டிருக்காரு, அதுல பாத்தீங்கன்னா 15+ தான் ஃபர்ஸ்ட் வின் ஆகுது. அண்ட் இந்த போனுக்கு பாத்தீங்கன்னா அவரு 9 hours 57 minutes வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு அவரு பேட்டரி டெஸ்ட்ல. ஸோ பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சூப்பரா தான் இருக்கு. பட் ஒரு ஃபுல் டேக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க நார்மல் யூசேஜ்ல அப்படின்னா நீங்க வந்து 15+ வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஸோ பேட்டரி பத்தி பேசியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது A16 பயானிக் சிப்செட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் ப்ரோ சீரிஸோட சிப்செட். நான் வந்து இனிஷியலாக கேம்ஸ் விளையாடி பார்த்தேன். பப்ஜி விளையாடும் போது எனக்கு செம ஸ்மூத்தாக இருந்தது, எந்த விதமான லேக்மே இல்லை. இனிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன், ஒரு 1 or 2 hours வந்து பப்ஜி விளையாடிருக்கேன். அண்ட் இது வந்து ரொம்பவே நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. ஆல்ரெடி iPhone 14 நல்லா ஹேண்டில் பண்ணும், 15 அதை விட நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. அண்ட் நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பேசும்போது iOS 17 இது இணையும் போது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு iPhone 13 iPhone 15 எனக்கு வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் தான் இருக்குது. இந்த ஆப்ஸ் மூவ் பண்ணுறதும் எக்ஸ்ட்ரா ஒரு பிட் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பக்கத்து பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தாலும் எனக்கு தெரியுது கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10% வந்து ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வரைக்கும் இந்த iOS 17 இந்த A16 கலந்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. பேட்டரி சூப்பராக நிற்கிது இது எல்லா காம்பினேஷனில். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் அண்ட் வேரியன்ஸ் பற்றி பேசலாம். ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து 79,900 rupees கொடுக்குறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 rupees டிஸ்கவுண்ட் வந்தது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 rupees ஒர்த் சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 2 coupons கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து A6 கூப்பன் கொடுத்துருந்தாங்க, இன்னொன்று வந்து போஸ் கூப்பன் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்த பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ வந்து நம்ம கார்ட்ஸில் கொடுக்குறோம், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நான் எப்படி வாங்கினேன், எவ்வளோ ஆஃபர்ஸில் வாங்கினேன், உங்களுக்கும் வேணால் அந்த ஸ்டோரில் போய் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, 79,900 இந்த 128 GB வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ப்ளஸ் வாங்கணுன்னா 89,900. ஸோ இதில் என்ன சொன்னோம், எல்லாமே அந்த ப்ளஸில் இருக்குது, பட் பெரிய ஸ்க்ரீன் அண்ட் பெரிய பேட்டரி இருக்குது. ஓகே, கலர்ஸ் பற்றி பேசலாம். ப்ளூ கலர், எல்லோ கலர், பிங்க் கலர், பிளாக் கலர் அண்ட் க்ரீன் கலர். ஸோ நான் நேரில் அந்த கலர்ஸ்லாம் பார்த்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிங்க் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அண்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா லைட்டாக மேட் ஃபினிஷில் இருக்க பிளாக் தான் இருக்குது, அந்த கிளாசி கிடையாது. ஸோ அது ஒரு நல்ல கலராக இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீன் பிடிச்சிருந்தது, லைட் க்ரீனாக இருந்தது. பட் ரொம்ப டார்க் க்ரீன் எதிர்பார்க்குறீங்க, இல்லை க்ரீன் கொஞ்சம் லெவலில் எதிர்பார்க்குறீங்கன்னா அது கிடையாது, உங்களுக்கு செட் ஆகாது. ப்ளூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒயிட் மாதிரியே தான் இருந்தது. யாராவது வந்து அது ப்ளூ அப்படின்னு சொன்னால் தான் அது ப்ளூ மாதிரி தெரியும். அண்ட் எல்லோ வந்து நான் பெருசாக செக் பண்ணல, எல்லோ வந்து எனக்கு ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை. பட் என்ன கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேட்டிங் வந்து பிங்க் இருக்குது, பட் பிங்க் வந்து நிறைய பேர் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளாக் போகலாம், ஆல்சோ அந்த லைட் க்ரீன் போகலாம். ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் சேல் வந்து 15 வந்து எதாவது ஆஃபர் கிடைக்குமானா, கண்டிப்பாக ஆஃபர் இருக்காது, ஏன்னா ஸ்டாக்ஸே இல்லை. ஆல்சோ பார்த்தீங்கன்னா 14 and 13 ஆஃபரில் கிடைக்கும், அதை விட்டு நான் 15 வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னு சொல்கிறேன், ஒரு 14 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 rupees உங்களுக்கு கிடைக்க போகுது ஃப்ளிப்கார்ட்டில் அப்படின்னா, அங்கேருந்து இது வந்து 25,000 rupees எக்ஸ்ட்ரா. அந்த 25,000 rupees எக்ஸ்ட்ராக்கு இந்த ஃபோனில் இருக்கிற மற்ற விஷயங்கள் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஒர்த்து. ஃப்ரண்ட்டில் வந்து 2000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைனமிக் ஐலாண்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து ரொம்பவே சூப்பரான விஷயம். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ரேட் மோட்ஸில் நீங்கள் நிறைய ஃபோட்டோ எடுப்பீங்க, அண்ட் 2x zoom சினிமேட்டிக் வேணும்னா அது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நாலாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பிடிக்கிற ஃபீல் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம், இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அஞ்சாவது மெயின் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 MP கேமரா கொடுத்துருக்காங்க. 12 MP 48 MP கேமரா அப்படின்றது வந்து ரொம்பவே சூப்பரான விஷயம். அண்ட் நீங்கள் வந்து 24 MP ஃபோட்டோ வந்து இப்போ உங்களால் எடுக்க முடியும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா USB-C இருக்குது. ஸோ நீங்கள் வந்து iPad அதுக்கப்புறம் மேக்புக் ஏர்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, அது கூட ஈஸியாக காம்பாக்டபுளாக இருக்கணும், அந்த ஒயர் நான் யூஸ் பண்ணணும், டைப் சி ஒயர் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைப் சி இருக்கிற ஃபோன் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இவ்வளோ விஷயங்கள் இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேணால் நீங்கள் 25,000 கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி வாங்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பழைய மாடல்ஸ் 14 or 13 போகலாம். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட், 15 from 14 and 13 அப்படி தான் நான் சொல்வேன். இது வந்து ஒரு குயிக் யூசர் ரிவ்யூ அப்படின்னே சொல்லலாம். டீட்டெயில்டு யூசர் ரிவ்யூ 1 month கழிச்சோ இல்லை 2 months கழிச்சோ நான் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அது நான் உங்களை வந்து சேரனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா 15 Pro and 15 Pro Max வந்து வீடியோ கூடி சீக்கிரத்தில் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆப்பிள் அட்வைஸ். சி யூ இன் அ நியூ வீடியோ.